சுசுகி கார்ஸோட ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன, லோ டவுன் பேமெண்ட் என்ன, இஎம்ஐ ஸ்கீம் எப்படி இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குது, ஆஃப்டர் சேல்ஸ் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி மாடலுக்கு நம்ம நீ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கார்ஸோட ஆன் ரோட் ப்ரைஸ் மதுரை ப்ரைஸ் என்ன வருது, ஒரு முன்பணம் கட்டி நாங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னும் போது எவ்வளோ முன்பணம் கட்டலாம், கம்மியான வேலை கம்மியான முன்பணம் அப்படின்னும் போது எவ்வளோ கட்டலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8.75%லேருந்து மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டார்ட் ஆகுது. எதுக்கு எந்த காருக்கு அதிகமான வெயிட்டிங் பீரியட் இருக்குது, அந்த வண்டிக்கு நம்ம சர்வீஸ் பண்ணணுமே அதுக்கு செலவு இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்னோட ஷிஃப்ட் வந்து 2015 மாடல்னு வச்சுக்கேன், 15 மாடல் ஓடினதே ஒரு 50 கிலோமீட்டர் கூட ஓடல, வெல் மெயின்டெயின் சிங்கிள் ஓனர்ஷிப் மாடல் அப்படின்னும் போது அது நீங்கள் என்ன வேல்யூ எடுப்பீங்க. சுசுகி காரில் ஆஃபர்ஸ் நிறையா கொடுப்பாங்க, இந்த இயர் எண்டில் என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கிட்ட மாருதி சுசுகி செலிரியோ இருக்கு. ஸோ சுசுகி காசு தான் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்ல கிடைக்குது, உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குது, இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸில் பார்க்கும்போது ஸோ மக்கள் வந்து சுசுகி காசை தான் சூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது எனக்கு என்ன ஒரு ஐடியா அப்படின்னா, சுசுகி கார்ஸோட ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன, லோ டவுன் பேமெண்ட் என்ன, இஎம்ஐ ஸ்கீம் எப்படி இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குது, ஆஃப்டர் சேல்ஸ் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி மாடலுக்கு நம்ம நீ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம கூட மதுரை மீனாட்சி மாருதியோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து நம்ம இதெல்லாமே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ எல்லா காரோட லோ டவுன் பேமெண்ட், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட், சர்வீஸ் ஒரு ஒரு காருக்கு என்னென்ன சர்வீஸ் காஸ்ட் வருது, அவங்களுக்கு ஆஃப்டர் சேல்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி வித்திங்கன்னா என்ன ரேட்டுக்கு போகும், இந்த மாதிரியான ஏ டு இசட் மாருதி காரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் சேர்த்து ஒரு க்வெஸ்சன்ஸை நான் மேக் பண்ணிட்டு வந்திருக்கேன். எல்லா விஷயத்தையும் கேட்டு உங்களுக்கு ஃபைனலாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். ஹே ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. என் பேர் பார்த்தீங்கன்னா எஸ் சுந்தரக்கண்ணன், நான் மீனாட்சி மாதிரியில் வந்து 6 இயர்ஸாக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட்டு சேல்ஸில் இருக்கேன், கார் சேல்ஸில் இருக்கேன், நியூ கார் சேல்ஸில். ஆமாங்க. சூப்பர். இப்போ வந்து மக்களுக்கு வந்து பெரிய குழப்பமே என்னென்னா, ப்ரோ ஒரு கார் வாங்கணும், கம்மியான பட்ஜெட்டில் வாங்கணும், இருந்தாலும் மைலேஜ் அதிகமாக தரணும் அப்படின்ற போது மக்களுக்கு வந்து மொதல் சுசுகி தான் வந்து அவங்களுக்கு தெரியுது. சுசுகி காரில் நம்ம மைலேஜ் நல்லா கிடைக்கும், கம்மியான பட்ஜெட்டில் விற்றாலும் நல்ல ரேட்டுக்கு போகும் அப்படின்னு ஒரு கொஸ்டினில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த கார் சூஸ் பண்ணுறது, நம்ம பட்ஜெட்டுக்கு எந்த காருக்கு லோ டவுன் பேமெண்ட் கட்ட முடியும், எதுக்கு லோன் வாங்க முடியும், இஎம்ஐ எவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்போம். அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுசுகியில் வந்து என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, அந்த மாடல்ஸ்க்குரிய ஒரு லிஸ்ட்டு மட்டும் கொடுக்கும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா காம்பேக்டை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ காம்பேக்ட் மாடல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வந்து யூஸ் பண்ணுறது, ஏன்னா இப்போ வீட்டுக்கு ஒரு கார்ன்ற மாதிரி வந்து மாறிடுச்சு. இந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ன்றது லக்ஸரியாக இருந்தது, இப்போ தேவையாயிடுச்சு, நெசசிட்டி ஆகிடுச்சு. ஆஃப்டர் கொரோனா பார்த்தீங்கன்னா நெசசிட்டி கார் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறையா கார்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காம்பேக்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வந்து ஆல்டோ. ஆல்டோ ஆல்டோ பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலர் டிரைவ் பண்ணுறது கூட நல்லா வந்து சேஃப்டியஸாக இருக்கும், உங்களுக்கு சிட்டிக்குள்ளே டிரைவிங்க்கும் பார்க்கிங் எல்லாத்துக்குமே ஈஸியாக சார். நாலு பேர் ஒரு காரில் போகலாம், லேர்னர்ஸுக்கும் நல்லா ஈஸியாக உங்களுக்கு அது. அது ஆல்டோன்ற மாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்டோ கேட்டன்னு, ஆல்டோவில் என்ன ஒரு ட்ராபேக்னா உங்களுக்கு லெக்ரூம் ஸ்பேஸ் கம்மினாங்க, அதை வந்து இப்போ வந்து ரெக்டிஃபை பண்ணி கேட்டன்னு ஒரு நியூ மாடல் கொடுத்துருக்காங்க. அடுத்து செலிரியோ வருதுங்க, செலிரியோ. அதோட இன்பிட்வீனில் எஸ்பிரஸோ, டாலராக இருக்கவங்களுக்கும் ஒரு சின்ன கார் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கார், பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிரஸோன்றது. அது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியன்ஸும் கூடனால ரஃப் ரோடில் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணி வில்லேஜ் ரோட்ஸில் ஓட்டுறவங்களுக்கும் அந்த எஸ்பிரஸோ நல்லாயிருக்கும். அடுத்து செலிரியோன்றது மைலேஜ் ஃப்ரெண்ட்லி, உங்களுக்கு மைலேஜும் நல்லா இருக்கும், பெஸ்ட்டு மைலேஜ். அடுத்து வேகனார், வேகனார்ன்றது பார்த்தீங்கன்னா 70% டால் பை செக்மெண்ட்ற இது, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ரீச்சபிள் மாடல் உங்களுக்கு. அதில் ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன் வரும். ஆமாங்க, 1 லிட்டர்லேயும் இருக்குது, 1.2லேயும் வரும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈகோ. ஈகோ பார்த்தீங்கன்னா இப்போ லக்கேஜாகவும் கேரி பண்ணிக்கலாம், வீட்டு யூஸுக்கும் பண்ணிக்கலாம், மெம்பர்ஸ் கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம், கமர்ஷியல் டபுள் பர்பஸ் உங்களுக்கு. ஓகே. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இல்லாமல் லக்ஸரி ஐட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீச்சபிள் மாடல், ப்ரீமியம் ஹேட்ச் பேக்கில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லட் மாதிரி ஸ்விஃப்ட்ன்றது ஒரு லைஃப் லாங் ட்ரீமாக யங்ஸ்டர்ஸோட இருக்கும், ஒரு ஸ்போர்ட்ஸ் கார். அடுத்து செடான் டைப், இப்போ லாங் டிரைவ் தான் அதிகமாக போவோம், அதாவது வீக்லி ஒன்ஸ் போவோம், ஆனால் ரொம்ப லாங்காக போவோம். அவங்களுக்கு லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு தனி ஸ்பேஸு, கம்ஃபர்ட்டும் நல்லாயிருக்கும் உள்ள, ரியர் ஏசி செடானில் வந்து காம்பாக்ட் செடான். ஆமாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்யூவி, எஸ்யூவிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டும் கம்மியாகவும் நல்ல லுக்காகவும் இப்போ போட்டிருக்காங்க, பிரீஸா. பிரீஸா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து ஒரு லுக்கில் வந்து சன்ரூஃபில் ஃபஸ்ட்டு வந்து சோட கொடுத்துட்டு நல்லா வந்திருக்கு உங்களுக்கு அந்த மாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்யூவி செக்மெண்ட், எர்டிகா. எர்டிகா இப்போ வரையும் வந்து இந்தியன் ஃபேவரட் கார், ஃபேவரட் கார் அந்த மாடல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஓவரால் கார்ஸ். சூப்பர். ஓகே ப்ரோ, இப்போ இத்தனை கார் சொன்னீங்க, இந்த கார்ஸோட ஆன் ரோட் ப்ரைஸ் மதுரை ப்ரைஸ் என்ன வருது? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்ளை அதிகமாக இருக்குது, ஸ்டாண்டர்ட்ன்ற வேரியண்ட் வந்து சப்ளை அவ்வளோவா இல்லை.
எல்எக்ஸ்ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் எல்எக்ஸ்ஐ ஆப்ஷன் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 490,000 ரூபா ஆன்ரோட் ப்ரைஸ். உங்களுக்கு அதே விஎக்ஸ்ஐன்ற வேரியன்ட் வரும். விஎக்ஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு மியூசிக் ஸ்டோர் ரிமோட் கீ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் ஆட் ஆயிரும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 513,000 ரூபா வரும் ஆன்ரோடு ப்ரைஸ். ஓகே. ஆல்டோ கேட்டன் இருக்கு பார்த்தீங்கன்னா, கேட்டன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வேரியன்ட் வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு வேரியண்ட்டோட ஃபீச்சர் ரேட் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. எல்எக்ஸ்ஐ பார்த்தீங்கன்னா 575. இதே விஎக்ஸ்ஐ அப்படின்ற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஎக்ஸ்ஐன்றது டாப்புக்கு முந்தின மாடல் 595. ஓகே சூப்பர். அது அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிரஸோன்ற காருக்கு அதே தான் சேம் வந்து மூணு வேரியண்ட் வந்து வெஹிக்கிளுக்கு வருது. ஓகே. ரெண்டு வேரியண்ட்டோட ஃபீச்சர்ஸ் ரேட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. 612,000 ரூபா மிடில் மாடல். மிடில் மாடல் டாப் மாடல்னு பார்த்தீங்கன்னா 651,000 ரூபா 51,000 ரூபா இதில் ஆட்டோமேட்டிக்னு போனீங்கன்னா 710,000 ரூபா செலிரியோ. செலிரியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி மூணு வேரியண்ட் வருது. பேசிக் மாடல் வந்து அவ்வளோ சப்ளை இல்லை, மிடில் ஹேண்டு கொடுக்குறாங்க. மிடில் ஹேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 678,000 ரூபா ஆன்ரோட் ப்ரைஸ். ஓகே. உங்களுக்கு அதே இது செகண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 702,000 ரூபா 702,000 ரூபா ஓகே. டாப் மாடல் பார்த்தீங்கன்னா 725,000 ரூபா 25,000 ரூபா அதே ஆட்டோமேட்டிக்னா 820,000 ரூபா 820,000 அடுத்து பார்த்தீங்கன்னா வேகனார். வேகனாரில் பார்த்தீங்கன்னா 1000cc வருது, 1200 வருது. ஆமாம், ரெண்டு இருக்கு. 1000cc பார்த்தீங்கன்னா 698,000 ரூபா வருது. 98,000 ரூபா இது 1200cc பார்த்தீங்கன்னா 724,000 ரூபா ஓகே. அது டிஃபர் ஆகுது. ஈகோ வரும். ஈகோ இப்போ நியூ ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிளஸ்டரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 656,000 ரூபா 56,000 ரூபா ஆமாங்க. 600,000 ஸ்டார்ட் ஆகி கம்மியான பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு 700,000 ரூபா வரைக்கும் ஆட்டோமேட்டிக் வரைக்கும் கூட வாங்கிக்கலாம். சரி ப்ரோ, இப்போ இந்த காரோட ரேட்லாம் சொல்லிட்டீங்க. ஒரு ஒரு காருமே வந்து 600,000 ஏழு லட்சமோ அது பெரிய வேல்யூ. அதுக்கு வந்து இஎம்ஐ தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க நிறைய பேர். ஆடும்போது அதுக்கு டவுன் பேமெண்ட் ஒரு முன்பணம் கட்டி நாங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னும் போது எவ்வளோ முன்பணம் கட்டலாம்? கம்மியான முன்பணம் அப்படின்னும் எவ்வளோ கட்டலாம்? இப்போ ஆல்டோக்கு பார்த்தீங்கன்னா லீஸ்ட்டு டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா வந்து இருக்கிறதுல லீஸ்ட்டாக கட்டலாம். 50,000 ரூபா ஆமாங்க. ஓகே. 800க்கு 800 தான் 50,000 ரூபா கேட்டன் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டணும். ஓகே. அதே இது பார்த்தீங்கன்னா எஸ்பிரஸோக்கு 65,000 ரூபா நீங்கள் கட்டிங்கன்னா போதும். ஓகே. 65,000 ரூபா ஓகே. சரி. செலிரியோக்கு பார்த்தீங்கன்னா 70,000 ரூபா கட்டுற மாதிரி. 70,000 ரூபா டவுன் பேமெண்ட். சரி. வேகனாருக்கு அதே 75,000 ரூபா கட்டுற மாதிரி. ஓகே. 75,000 ரூபா ஆமாம். ஈகோக்கு பார்த்தீங்கன்னா சேம் 65,000 ரூபா எப்படி பார்த்தாலும் 50,000 to 70,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் முன் பணம் கட்டினா கார் எடுத்துக்கலாம். ஓகே. இதுவே ஷிஃப்ட்டு டிசைரு விரட்டிகா அப்படின்னு போகும்போது அதுக்கெலாம் என்ன ரேஞ்சில் இருக்கும்? ப்ரைஸ்மெண்ட்டாக சொல்கிறேன். 1 lakh to 1 lakh வந்து ஷிஃப்ட் டிசைருக்கு வரும். ஓகே. இப்போ அந்த செக்மெண்ட்டே மாறினால. ஆமாங்க. இதே ப்ரீசாக்கெலாம் வந்து 2 lakh to 250 வரைக்கும் மினிமம் முன்பணம். ஆமாம், ப்ரீஸாக 80,000. ஓகே. சரி ப்ரோ, இப்போ வந்து முன்பணம் கட்டிடுறோம். இப்போ நான் கேள்விப்பட்ட விதத்தில் வந்து ஒரு ஒருத்தவங்க ப்ரொஃபைலுக்கு ஒரு ஒருத்த மாதிரி லோன் கொடுப்பாங்க. அவங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சிவில் ரேட்டு அதெல்லாம் நீங்கள் எப்படி கல்குலேட் பண்ணுறீங்க? ஒருத்தவங்க இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் வாங்க வரேன், என்னோட ப்ரொஃபைலை செக் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி எப்படி செக்கிங் இருக்கும், எப்படி எப்படி எலிஜிபிலிட்டி கொடுப்பீங்க? இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனில் இருக்கேன். ஓகே. ஓகே. எனக்கு என்ன ரேஞ்சில் ஹைட்டு, எனக்கு என்ன ரேஞ்சில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு போடுவீங்க? அதாங்க, இப்போ அப்ராக்சிமேட்டாக சொல்லிடுறேன். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8.75%லேருந்து மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டார்ட் ஆகுது. 8.75. இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? 750 அப்படின்றது சிபில் ஸ்கோர். அதுக்கு 750லேருந்து உங்களுக்கு மினிமம் அப்படியே கம்மியாகுது பாருங்கள் சிபில் ஸ்கோர். அதை வச்சு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டிகிட்டே இருக்கும். ஓகே. ஓகேங்களா? 750 மேலே இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதே வேல்யூ தான். அதே வேல்யூ தான் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ எப்படி செக் பண்ணுவாங்க? ஆதார் அண்ட் பேன் யாரும் அந்த கஸ்டமரோ அவங்களோட இதை லாகிங் பண்ணுவாங்க ஆன்லைனில். ஃபுல் டீட்டெயில் வந்து பிஃபோர் நீங்கள் வாங்கின இஎம்ஐ கட்டாமல் இருந்ததோ எந்த இதாக இருந்தால் அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். எப்படி கட்டி? இப்போ கேரண்டர் யாருக்காக கொடுத்தீங்க அவங்க கட்டலைன்னா கூட அதில் வியூ ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ எலிஜிபிள் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. ஓகே. ஓகே. ஓகேங்களா? இப்போ ஐடி பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடி காப்பி லாஸ்ட் 2 இயர்ஸ் ஐடி மட்டும் சப்மிட் பண்ணிங்கன்னா அதில் வேல்யூ இருக்கும். ஐடின்னு நார்மலாக பண்ணாமல் அது ஹையஸ்ட் வேல்யூ இருந்துச்சுன்னு உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகபட்சமாக. ஐடி பர்சன்ஸ்க்கு எவ்வளோ பண்ணுறீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு? அது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.75 to 9 அந்த ரேஞ்சு ரேஞ்சு தான். இதே நார்மல் கஸ்டமர் இந்த ஒரு இன்கம் வருது ஒரு 10,000 to 15,000 வாங்குறாங்க அப்படின்னா சிபில் ஸ்கோர் -1 இருக்குது அந்த மாதிரி கஸ்டமருக்குலாம் பார்த்தீங்கன்னா 10 to 11 அந்த ரேஞ்சு. ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ போடுறீங்க? அதான் உங்களுக்கு 12% தான். 12%. ஓகே. சரி ப்ரோ, இப்போ நீங்கள் என்னென்ன பேங்க்ஸ்லாம் வந்து டீல் பண்ணுறீங்க? நான் இப்போ வந்து நான் இருக்கேன், இப்போ நான் ஒரு பிரிசா வாங்கணும்னு வரேன், எனக்கு வந்து ஆனால் எனக்கு பேங்க்கில் கான்டாக்ட்ஸ் இருக்குது, நான் பேங்க் கான்டாக்டை வச்சு லோன் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா
நீ அதுக்கு ப்ரிஃபரபிள் தான், நான் போய் பேங்க் லோன் வாங்கிக்கலாம்ல. பண்ணிக்கலாம். ஆனால் எங்கிட்ட இருக்க கஸ்டமர் பேங்க் ஸ்டாஃப்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி பார்த்தீங்கன்னா 30-40 கேசஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறவங்க. ஓகே. ஸோ இதே ஃபீல்டில் இருக்கவங்க, ஸோ கஸ்டமர்கிட்ட ஒரே ஷாட்டில் பேப்பர்ஸ்லாம் எடுத்து கரெக்டாக தேவையுள்ளது மட்டும், இதுக்கு இது கொடுத்ததுக்கப்புறம் இது வேணும் அது வேணும்னு அலைய விட மாட்டோம். ஸ்பாட்டில் வந்து அவங்களே வந்து வாங்கிக்குவாங்க. எல்லாம் ஒரு ஈஸி ப்ராசஸ். ஈஸி ப்ராசஸ் சார். சரி, ஓகே. இப்போ வந்து லோன் ப்ராசஸ்லாம் எப்படி உடனே ப்ராசஸ் ஆயிருமா? அதிகபட்சம் 2 நாள். அதிகபட்சம் 2 நாள் ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம். சரி ப்ரோ, இப்போ வந்து உங்களோட கார்ஸ்க்கு வெயிட்டிங் பீரியட், வெயிட்டிங் பீரியட்னு பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு, எந்த காருக்கு அதிகமான வெயிட்டிங் பீரியட் இருக்கு? எப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இப்படி எர்டிகாக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-4 மந்த்ஸ் ஆகும். 4 மந்த்ஸ் ஆயிருது. பிரிஸா அதுக்கெல்லாம் எப்படி ப்ரோ? ஆட்டோமேட்டிக்கா மேக்ஸ் ஆட்டோமேட்டிக் வந்து 4 மந்த்ஸ் வரும். மேனுவல்னா உங்களுக்கு அதிகபட்சம் 1 மந்த் 2 மந்த்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு 4 மந்த்ஸ் எடுத்துக்கலாம். சரி ப்ரோ, இப்போ இன்னொன்று வந்து நான் ப்ரோ, வண்டி இவ்வளோ காசு கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிடுறோம், பிரச்சனை கிடையாது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுரும் வண்டியை வாங்கிறோம் நம்ம நீட்டாக ஓட்டுறோம். பட் ஆனால் அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின் போது அடுத்து நம்ம செலவழிக்கணுமே, அந்த வண்டிக்கு நம்ம சர்வீஸ் பண்ணணுமே, அதுக்கு செலவு இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகே. அப்படி இப்போ யோசிக்கும் போது அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? அவங்க இப்போ ஒரு சுசுக்கி காரணம் போதே அவங்க மைண்ட் செட் கம்மியான மெயின்டெனன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்போது உங்கள் காரோட மெயின்டெனன்ஸ் இந்த மாடலாம் சர்வீஸ் வரும்போது என்னென்ன ரேஞ்ச் ஆஃப் சர்வீஸ் காஸ்ட் வாங்குறீங்க நீங்கள்? ஓகே. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்டோக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சர்வீஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீ சர்வீஸ் வரும். ஆல்டோக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதனால் மட்டும் அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1300 வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சார்ஜ். 1000 ஒரு பைக்குரிய சார்ஜஸ் தான். ஏன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணணும் எல்லாமே அந்த இதுக்கும் சேர்த்தே சொல்கிறோம். மொத்தம் ஒரு ஜென்ரல் செக்அப். ஜென்ரல் செக்அப். ஓகே. அதே இது செகண்ட் சர்வீஸ்னா 800 தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா அலைமெண்ட் பேலன்சிங் பார்ப்பாங்க. ஓகே. தேர்ட் சர்வீஸ், அதாவது எல்லா வெஹிக்கிளும் பார்த்தீங்கன்னா 1 இயர் அப்படி இல்லைன்னா 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஃபுல் ஆயில், கூலண்ட் ஆயில், பிரேக் ஆயில், டிஸ்க் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆமாம். இப்போ வந்து அப்படின்னா ப்ரோ, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 1000 கிலோமீட்டரில் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா 1 மந்த். அடுத்து வந்து 2வது சர்வீஸ் 10,000 கிலோமீட்டர் இல்லை இல்லை, செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 5,000 கிலோமீட்டர் அப்படி இல்லைன்னா 6 மந்த். ஓகே. மாறுதல் இந்த ஸ்டேம்ஸ். ஆமாம். அதே அடுத்து வந்து 1 வருஷம் 10,000. சரி. அது தேர்ட் சர்வீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஆயில், கூலண்ட் ஆயில் எல்லாமே சேஞ்ச் பண்ணால் 2000 வரும். 2000 வருது. ஆமாம். தேர்ட் சர்வீஸ்க்கு. ஏன்னா உங்கள் ஃப்ளூயிட்ஸ்லாம் மாத்திரம்னா. ஆமாம். இதே பெய்டு சர்வீஸ் நீங்கள் வந்தீங்கன்னா கூட ஆல்டோக்கு ஹையஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து 5000. அவங்களுக்கு அப்படிவாங்க ஒரு பைக்கோட மெயின்டெனன்ஸ். ஆமாம், அவ்வளோதான். சரி, அடுத்த மாடல் அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிரஸோ. எஸ்பிரஸோக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து ஜென்ரல் செக்அப் தான் பண்ணாங்க, ஆயிலெலாம் மாற்ற மாட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபீஸ் தான். 200 ரூபா. சரி. ஓகே. அடுத்து செகண்ட் சர்வீஸ் அலைன்மெண்ட் பேலன்சிங் பாவாங்க வீலுக்கு. ஓகே. 5000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை பார்க்குறனால அந்த அலைன்மெண்ட் பேலன்சிங் 1000 ரூபீஸ்க்குள்ளே வரும். ஓகே. தேர்ட் சர்வீஸ் அதே தான் உங்களுக்கு, ஆயில் வந்து எல்லா ஆயில் சேஞ்சஸ் பண்ணலாம், 3100 ரூபா. ஆமாங்க. அடுத்து ஃபோர்த் சர்வீஸ். ஃபோர்த் சர்வீஸ் எப்பயும் போல 5000. ஆமாம். வேகனாரில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இன்ஜின் இருக்குது உங்களுக்கு. 1000 cc இருக்குது, 1200 இருக்குது. 1000 cc பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் எப்பயும் போல 250 தான் வரும். ஓகே. செகண்ட் சர்வீஸ் 1200 வரும், அவ்வளோதான் வரும் உங்களுக்கு. இதே தேர்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஆயில் சேஞ்ச் பண்ணால் 1000 cc 3100 வரும், 1200 3500 வரும், ஒரு 300-400 மொத்தம். அவ்வளோதான். அதாவது பெய்டு சர்வீஸ் எப்பயும் போல தான் உங்களுக்கு 5000. ஓகே. அடுத்து அடுத்த மாடல் அடுத்து செலீரியோ. செலீரியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 வரும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு சார்ஜஸ். அடுத்து அலைன்மெண்ட் பேலன்சிங் 1200 வரும். 1200. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 3100 அந்த ரேஞ்ச். வேலைப்பாடுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும், ரொம்ப அன்கண்டிஷனா அப்படின் போது கொஞ்சம் அதுவுமே ரொம்ப எல்லாம் வராது, 1000-1200 அதிகமாக இருக்கும். செக்அப் வந்து அதிகமாக இருக்கனால வேல்யூ கொஞ்சம் அதிகமாக. பீரியாடிக் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். சரி. ஓகே. அடுத்து கேட்டனுக்கு சேம் அதே தான் உங்களுக்கு, 1000 cc 250 வரும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ் 1200. ஓகே. தேர்ட் சர்வீஸ் 3100 வரும் உங்களுக்கு. ஃபோர்த் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பெய்டு சர்வீஸ் 5000. 5000. ஆமாங்க. ஈகோவுக்கு அதே தான் உங்களுக்கு, 250 ஃபர்ஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு, செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 1200, தேர்ட் சர்வீஸ் 4000 வரும் உங்களுக்கு. பரவாயில்ல. அப்படின்னா வந்து எல்லா மக்களும் அஃபோர்ட் பண்ணிக்கலாம். ஆ, கண்டிப்பாங்க. அதனாலே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அது போக வேல்யூஸும் நல்லா இருக்கும். வேல்யூஷன் நல்லா. ஓகே. அடுத்த பாயிண்ட் அதுதான். இப்போ வந்து நான் ஒரு ஷிஃப்ட் வச்சிருக்கேன். என்னோட ஷிஃப்ட் வந்து 2015 மாடல் வச்சுக்கேன். 15 மாடல் ஓடினதே ஒரு 50 கிலோமீட்டர் கூட ஓடல, வெல் மெயின்டெயின் சிங்கிள் ஓனர்ஷிப் மாடல். அப்படின்னும் போது அது நீங்கள் என்ன வேல்யூ கெடுப்பீங்க? அதை பார்த்தீங்கன்னா மாருதியில் வந்து வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா
அதர் பிராண்டே பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூ நல்ல வேல்யூ உங்களுக்கு. மாருதின்னு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் போகும் உங்களுக்கு. அதில் வந்து ஒரே ஒரு டிராபேக்னா, இப்போ சென்னை நம்பர் அந்த ஏரியா நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது ரஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு காத்து இருக்காது, அந்த ஏரியா வெஹிக்கிள் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி தூத்துக்குடி. மற்ற மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, அது வண்டி வந்து நாலா பக்கம் ஃபோட்டோ எடுத்து டேபில் ஹிஸ்ட்ரி பார்த்து அக்யூரேட் வேல்யூ கொடுத்துருவாங்க, எல்லாமே பார்த்துருவாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் எதாக இருக்குது எல்லாமே அக்யூரேட் வெஹிக்கிளே பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸிங்காக பண்ணுவாங்க, போனஸ் அது அதிகமாக இருக்கும். இந்த இயர் எண்டில் நல்ல வேல்யூ கிடைக்கும். இன்னொன்று வந்து என்னன்னா இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸ் வந்து யோசிச்சேன் நான். இப்போ நான் அப்படின்னா ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னா இப்போ பைக்கே வாங்கினா நான் வெளியே இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கான? இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டு இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்காரு, அவட்ட போட்டுக்கிறேன் அப்படின்னும் போது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா, நான் வெளியே போட்டுக்கலாம் இன்சூரன்ஸ்? நீங்கள் இன்சூரன்ஸ் வெளியில் போடலாம், ஆனால் உங்களுக்கு என்னென்னா கம்பெனியிலே இன்சூரன்ஸ் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஏன்னா சேலே வந்து பெரிய ஒரு ப்ராசஸ், இன்சூரன்ஸையும் கம்பெனியில் கொண்டு வந்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சலே இருக்கும், கிளைம் ஈஸியாக, எந்த ஒரு கிளைம்னாலும் 3-4 days முடிக்கணும். இவங்களே சர்வேர் கூப்பிட்றது வந்து எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. ஜஸ்ட் 1500-2000 கட்டினா போதும். ஓகே, அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லாம் அந்த டாக்குமெண்டேஷன் அதுக்கான சார்ஜ் மட்டும்தான். அதில் பார்த்தீங்கன்னா மேஜர் ஒர்க்கே பதிவு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் கம்பெனின்னா நீங்கள் வந்து வண்டி விட்டுட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் சைன் மட்டும் பண்ணிட்டு போனீங்கன்னா 4வது நாள் உங்களுக்கு வெஹிக்கிள் டெலிவரி ஆயிரும், வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். ஓகே சூப்பர். இன்னொன்று ப்ரோ, சுசுகி காரில் ஆஃபர்ஸ் நிறையா கொடுப்பாங்க, இந்த இயர் எண்டில் என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு? கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 50,100 ஆஃபர் கொடுக்குறாங்க. 50,000 ஆஃபர் போகுது? ஆமாம். ஓகே ப்ரோ. எஸ்பிரஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 ஆஃபர், 45,000. செலரியோக்கு பார்த்தீங்கன்னா 35,000 இந்த மாதம் ஆஃபர், 35,000 ஆஃபர். வேகனாரில் 1 லிட்டருக்கும் 1.2 ரெண்டுக்குமே வந்து 40,000 ஆஃபர் இருக்கு, 40,000. ஸ்விஃப்ட்டுக்கு வந்து இந்த மாதம் வந்து 30,000 ஆஃபர் இருக்கு, 30,000. ஆட்டோமேட்டிக்கும் ஆஃபர் இருக்கு, மேனுவலுக்கு இருக்கு. ஆட்டோமேட்டிக்கும் 30,000, மேனுவலுக்கும் 30,000 கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறீங்களா? ஆமாம். உங்களுக்கு ஈகோக்கு வந்து 30,000 ஆஃபர் கொடுக்குறாங்க, 30,000 ஆஃபர். இப்போ டிசைருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மட்டும் கொடுக்குறாங்க, உங்களுக்கு 10,000 ஆஃபர் இருக்குங்க, 10,000. ஆமாம் ஆமாங்க. ஓகே. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா 25,000 ஆஃபர். ஓகே. பிரிஷா எட்டிக்காக எதுவும் ஆஃபர் இருக்கா? எட்டிக்காக்கு 100% வராது, ஒன்றியாக இருக்கும் வராது உங்களுக்கு, இல்லை எங்கள் ஆஃபர். ப்ரீஸாக்கு பார்த்தீங்கன்னா அதுவுமே நியூவாக லான்ச் ஆகிருக்கு, நல்லா சக்ஸஸாக போயிட்டுருக்குன்னா ஆஃபர் எதுவும் கொடுக்கல. ஓகே சூப்பர். ஓகே, இப்போ இயர் ரெண்டுனால ஆஃபர் கொடுத்துருக்கீங்களா, நார்மலாக என்ன ஆஃபர் இருக்கும்? நார்மலாக பார்த்தீங்கன்னா இதோட வந்து உங்களுக்கு 20,000 கிட்ட கம்மியாகும், கம்மி 20,000 கம்மியாகும். ஆமாங்க. சரி, இப்போ வந்து ஒரு கேள்வி ப்ரோ, இப்போ நான் வந்து இப்போ ஒரு கார் புக் பண்ண போகிறேன், டிசம்பர் மாதம் கடைசியில் வாங்குறேன் அப்படின் போது இப்போ இந்த வருஷம் மாடல் ஆயிரும். ஆமாங்க. 23 மாடல் ஆகாது, எனக்கு ரீசேல் வேல்யூ கொஞ்சம் கம்மியாகும் அப்படின் போது உங்களோட சஜஷன் என்ன? இப்போ நான் வந்து ஒரு கார் வாங்கணும், ரெண்டா இப்போ நான் வாங்கலாம்னு புக் பண்ணலாம்னு வரேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ புக் பண்ணி அடுத்த மாதம் எடுத்துக்கோங்க அப்படின்னாலும் அடுத்த வருஷம் காரு படனா மேனுஃபேக்சரிங் டேட் என்ன இருக்கும்? நீங்கள் எல்லாருமே வந்து டூ வீலர் மாதிரியே கார் நினைக்கிறீங்க. டூ வீலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகபட்சம் 2 வருஷத்தில் கார் சேல் டூ வீலர் சேல் பண்ணிடுவோம். காரை பொறுத்தவரை மேக்ஸிமம் 3-4 இயர்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா இயர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச்சில் தான் வந்து 2023 வெஹிக்கிள் வரும். காரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் மேனுஃபேக்சர் ஆனாலும் டெஸ்டிங்லாம் முடிச்சு வந்து டெஸ்பாச் ஆகிறது 23 மார்ச் தான் வரும் உங்களுக்கு. ஸோ அதுவரையும் நம்ம வெயிட் பண்ணோம்னா மார்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கூட்டிடுவாங்க, அந்த டயத்தில் வெஹிக்கிளோட வேல்யூவும் கூடிடும், கணக்கு மாதிரி. ரீசேல் வேல்யூலன்னா உங்களுக்கு 25-30,000 தான் உங்களுக்கு வேல்யூவில் வந்து கம்மியாகும், அதுக்கு நீங்கள் ஈக்குவலைஸில் அதில் கொடுக்குற மாதிரி வரும் உங்களுக்கு. இதே ஒரு பிராண்டில் வந்து ஃபியூச்சர் மாறப்போகுது அப்படின்னா கூட நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம எல்லா மாடலுமே இப்போ தான் அப்டேட் ஆகிருக்கு நியூலி, அதனால இனிமேல் மாறப்போறதுக்கான வாய்ப்பு எதுலேயுமே இல்லை. மற்ற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பல்க் ஆர்டர் ஃபோக்கஸிங்காக பண்ணோம், மாருதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் தான் உங்களுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் ஆஃபரை வந்து யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, பெஸ்ட் ஆஃபர்ஸ் இந்த டயத்தில். சரி ஓகே. ஸோ வந்து உங்களோட எல்லா டீட்டெயில் ஷேர் பண்ணிங்க, தேங்க்யூ ஃபார் வேல்யூபிள் டைம், தேங்க்யூ ஸோ மச். மக்களை, மாருதி கார்ஸ் வந்து என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, அதுக்குரிய ஆன்ரோட் ப்ரைஸ், அதுக்குரிய லோ டவுன் பேமெண்ட்டு, இப்போ உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன், என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ் என்ன போகுது, ரீசேல் வேல்யூ, உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் எல்லாமே A to Z உங்களை அந்த வீடியோவில் கேட்டு சொல்லிட்டேன். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு டவுட்ஸ், என்குயரிஸ் இல்லை, இந்த ஏதாவது காரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மீனாட்சி மாருதி அவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. இன்னொரு ஒரு பெரிய விஷயம், இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, எந்த ப்ரொமோஷன் கிடையாது, நான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி பண்ணுற ஒரே வீடியோ தான், நான் ஒரு நாலேஜபிள் வீடியோ, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட், இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் கொடுக்கணும் தான் இது பண்ணுறோம். ஸோ இதான் ஓரளவே இதோட இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் யோகேஷ் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட் சேனல். இதே மாதிரி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் நான் சந்திக்கிறேன். ஆன்டில் தென், பை பை.